சில இன்னும் வந்து நம்ம வந்து மாஸ்க் போடாமையும் கடைகளில் வியாபார ஸ்தலத்தில் நின்றுட்டு கேஷுவலாக நிற்கிறாங்க, மக்கள் நிற்கிறாங்க. தொடர்ந்து சொல்கிறோம், கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குள்ளே போகிறோம். எங்கே நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய ராயதுபுரம் போகிறோம், புளியந்தோப்பு போகிறோம், ஆர்ஆர்பிள்ளை ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். அப்படி போகிறப்ப அங்கே போய் பார்க்குறப்ப கூட அதிகாரிகளை பார்த்த உடனே மக்கள் வந்து உடனே வேகம் அப்படியே மாஸ்க் போட்டுக்கிறது, ஒரு பெண் வந்து லேசாக அந்த சேலையினுடைய முந்தானியை வச்சுக்கொள்வது. யாருக்காக சொல்கிறோம் இது? யாருக்காக சொல்கிறோம்? மக்களுக்காக தானே. நீங்கள் ஒரு யாரேனும் ஒருவர் மருத்துவமனையில் என்ன நடப்பது என்பதை நீங்கள் வீடியோ காலில் பாருங்கள். உயிருக்கு போராடியவர்கள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அந்த பிரத்லெஸ்னஸில் அவர்கள் இந்த சைட்டோகான் ஸ்டாம் என்று சொல்வார்களே, செல்களை ரத்தத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வீரியமான வைரஸாக இருக்கிறது. செல்களை அழிக்கக்கூடிய வீரியமான வைரஸ் இருக்கிறது. ஒரு நோயாளிக்கு கிட்டத்தட்ட ஒரு நேற்று வந்து ஒரு கண்ணீர் மல்க ஒரு இன்ஸ்பெக்டருடைய மனைவி கண்ணீர் மல்க தன்னுடைய மாங்கலியத்தை கையில் வைத்துக் கொண்டு மருத்துவர்களை பாராட்டினார்கள். என்னுடைய ஹஸ்பண்ட் பொழைச்சிருக்காருன்னா இந்த அரசு மருத்துவர்கள் தான் காரணம் சொல்றாங்க, ஆதங்கத்தோடு சொல்றாங்க. எண்ணி பாருங்க, நான் ஏப்பா மாஸ்க் போடலன்னு யாராவது கேட்டா சார் கொஞ்சம் மூச்சு திணறல இருக்கு சார், மாஸ்க் போடுறாங்க, நம்மகிட்ட பேச வர்றப்ப மாஸ்க் கழட்டுறாங்க, தம்பி மாஸ்க் போடல சார் மூச்சு திணறல இருக்கு, பேச்சு வர மாட்டேன். ஒரு சாதாரண துணி மாஸ்க் போடுறதுக்கு ஒருத்தருக்கு மூச்சு திணறதுன்னா நீ எண்ணி பார்க்கணும். ரொம்ப ஃப்ரீயா சொல்றேன், ஆதங்கத்தோட சொல்றேன், வருத்தத்தோட வேதனையோட சொல்றேன். இன்னைக்கு கொளுத்தக்கூடிய இந்த வெயில்ல, கொளுத்துகின்ற இந்த வெயில்ல, இந்த வெப்பமான இந்த இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல எந்த மருத்துவமனையிலும் ஏசி கிடையாதுங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருக்கிறோம். ஒன்லி டோர் விண்டோல ஓபன் பண்ணி வெண்டிலேஷன் வச்சிருக்கிறோம். அந்த மருத்துவமனையில நோயாளிகள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து, அந்த அந்த பாசிட்டிவ் பேஷண்ட் போனா எனக்கும் நோய் தொற்று ஏற்படக்குண்டான வாய்ப்பு இருக்குன்றத தெரிஞ்சும் மருத்துவர்கள் செவிலியர்கள் டெக்னீஷியனு ஷூ கவரை போட்டு உடம்பு ஃபுல்லா இருக்கக்கூடிய கவரால்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெட் டோ தலையிலிருந்து கால் வரை இருக்கக்கூடிய முழு அந்த காட்டு கூட புகாத முழு கவச உடை அணிந்து கொண்டு, கண்ணுக்கு காகுல்ஸ் அணிந்து கொண்டு, தலைக்கு வந்து ஹெட் கவர் அணிந்து கொண்டு, அதுக்கப்புறம் வந்து N95 மாஸ்க் அணிந்து கொண்டு, அந்த முகமெல்லாம் அவங்களுக்கு தழும்பா இருக்கு, காதுலாம் எல்லாத்துக்கும் காயம் இருக்கு, எல்லா ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் அந்த காதில் ரப்பர் பேண்ட் போட்டு, எல்லாத்துக்கும் காதில் எல்லா மருத்துவர்களுக்கும் காதின் பின்புறம் காயம் இருக்கிறது, அதையெல்லாம் போட்டுக்கொண்டு, அதுக்கு பின்னாடி வந்து டபுள் கிளவுஸ், இரண்டு கிளவுஸை மாட்டி கையில் ரெண்டு கிளவுஸை மாட்டிக்கிட்டு காற்று புகாத இந்த உடைக்குள்ளவர்கள் வேதனைப்படுவது. இன்னும் இங்கே கூட மருத்துவர்கள் வந்திருக்காங்க, ஒரு டாக்டர் சொல்றாரு சார் சில நேரம் அந்த அதை கவச உடை அணிந்துக்கிட்டு ஒரு மணி நேரத்தில் எனக்கே மூச்சு தருது சார், விண்டோ கிட்ட போய் ஒரு பிரீத் எடுப்பேன் சார், ஒரு பிரீத் எடுத்தால் தான் சார் என்னையால் அடுத்த பேஷண்ட்டே பார்க்க முடியும், நடுவில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வாஷ்ரூம் போக முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, எனக்கு மூச்சு விடுறது எனக்கு சிரமமாக இருக்குங்க சார், இருந்தாலும் நான் நோயாளியை காப்பாற்றணும். ஒரு நோயாளிக்கு குறைந்தபட்சம் 4 லிட்டர் ஆக்சிஜன்லேருந்து 16 லிட்டர் ஆக்சிஜன் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. அந்த 16 லிட்டர் ஆக்சிஜனை கொடுத்து 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 எவ்வளவு போராடி இன்னைக்கு காப்பாற்றி இந்த மார்ட்டாலிட்டி ரேட், இன்றைக்கு தமிழக அரசு, இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, இன்றைக்கு உங்களுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து இந்த நோய் தொற்று என்பது உலகளாவிய நோய் தொற்று, கண்ணுக்கு தெரிகிற விஷயமாங்க, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரை எதிர்த்து இன்றைக்கு அரசு போராடிட்டு இருக்கு. பேண்டமிக், உலக சுகாதார வல்லரசு நாடுகள் விழிப்புதுங்கிட்டு இருக்கின்றன, எங்கேயும் மருந்து கண்டுபிடிக்கல, மருந்தே கண்டுபிடிக்க முடியாத, வேக்சினே கண்டுபிடிக்க முடியாத, என்ன ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இல்லாத சூழலில் இதை உடனடியாக வந்து இந்த 3 மாசத்தில் 3 மந்த்ஸில் வந்து நம்ம 70 சென்டர் ஓபன் பண்ணி டெஸ்ட் எடுத்து ஏர்லி டயக்னோஸ் பண்ணி பல நாடுகளில் நான் ஏற்கனவே சொன்னது போல 16% டெத் ரேட் இருக்கிறப்ப 0.7 உலக நாடுகள் இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன யூகேல இருக்காங்க, அமெரிக்கா, எல்லாரும் பாராட்டுறாங்க. தயவுசெய்து மனசாட்சியோட பேசணும், இதில் அரசியல் பண்றதுக்கு இடம் இல்லை. மருத்துவர்கள் நம்ம